IBPS கிளர்க் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டு நம்பர் 1 கோச்சிங் சென்டர் டெக்ஸ்டர் அகாடமி இப்பொழுது தமிழகம் முழுவதும். ஃபார் கான்டாக்ட் 7305533533. எக்ஸாம்ஸ்டெய்லி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நடப்பு நிகழ்வுகள் குவிஸ் நவம்பர் 10 மற்றும் 11 2019. இதுவரை நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். முதல் கேள்வி, அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் 1 நவம்பர் 9, ஆப்ஷன் 2 நவம்பர் 10, ஆப்ஷன் 3 நவம்பர் 12, ஆப்ஷன் 4 நவம்பர் 11. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 நவம்பர் 10. இரண்டாவது கேள்வி, கைவினைஞர்களை ஊக்குவிக்க ஷில்போஸ்டவ் 2019 எங்கே நடைபெற்றது? ஆப்ஷன் 1 புதுதில்லி, ஆப்ஷன் 2 மும்பை, ஆப்ஷன் 3 கொல்கத்தா, ஆப்ஷன் 4 பெங்களூர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 1 புதுதில்லி. மூன்றாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டியவர் யார்? ஆப்ஷன் 1 மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஆப்ஷன் 2 ஜதவர்மன் சுந்தரபாண்டியன் 1, ஆப்ஷன் 3 கூன் பாண்டியன், ஆப்ஷன் 4 குலசேகர பாண்டியன். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 4 குலசேகர பாண்டியன். நான்காவது கேள்வி, தேசிய தலைநகர் பிராந்தியத்திற்கு 2021 முதல் பிராந்திய திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 21 செப்டம்பர் 2008, ஆப்ஷன் 2 17 செப்டம்பர் 2005, ஆப்ஷன் 3 17 செப்டம்பர் 2008, ஆப்ஷன் 4 21 செப்டம்பர் 2008. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 17 செப்டம்பர் 2005. ஐந்தாவது கேள்வி, எந்த மாநில அரசு திட்டங்களை விரைவாக கண்காணிக்க உயர்மட்ட பணிக்குழுவை அமைக்கவுள்ளது? ஆப்ஷன் 1 உத்தரகாண்ட், ஆப்ஷன் 2 இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் 3 ஹரியானா, ஆப்ஷன் 4 பஞ்சாப். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 இமாச்சல பிரதேசம். ஆறாவது கேள்வி, கட்டுமான திட்டங்களை முறையாக கண்காணிப்பதை உறுதி செய்வதற்காக தகவல் தொழில்நுட்பத்தை வலுப்படுத்த 3 செயலிகளை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆப்ஷன் 1 ரயில்வே அமைச்சகம், ஆப்ஷன் 2 நிதி அமைச்சகம், ஆப்ஷன் 3 வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம், ஆப்ஷன் 4 சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 1 ரயில்வே அமைச்சகம். ஏழாவது கேள்வி, எந்த வங்கி சமீபத்தில் கடன் விகிதங்களை 5 அடிப்படை புள்ளிகளாக குறைத்தது? ஆப்ஷன் 1 HDFC வங்கி, ஆப்ஷன் 2 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் 3 யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் 4 ஆக்சிஸ் வங்கி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எட்டாவது கேள்வி, மத்திய மற்றும் மாநில புள்ளி விவர அமைப்புகளின் 27வது மாநாடு எங்கே நடைபெற்றது? ஆப்ஷன் 1 புதுதில்லி, ஆப்ஷன் 2 மும்பை, ஆப்ஷன் 3 கொல்கத்தா, ஆப்ஷன் 4 பெங்களூர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 3 கொல்கத்தா. ஒன்பதாவது கேள்வி, எஸ்இஓ உறுப்பு நாடுகளின் துறை தலைவர்களின் 10வது கூட்டம் எங்கே நடைபெற்றது? ஆப்ஷன் 1 மும்பை, ஆப்ஷன் 2 புதுதில்லி, ஆப்ஷன் 3 கொல்கத்தா, ஆப்ஷன் 4 பெங்களூர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 புதுதில்லி. பத்தாவது கேள்வி, நியூஜென் மொபிலிட்டி உச்சி மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? ஆப்ஷன் 1 பஞ்சாப், ஆப்ஷன் 2 ராஜஸ்தான், ஆப்ஷன் 3 குஜராத், ஆப்ஷன் 4 ஹரியானா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 4 ஹரியானா. பதினொன்றாவது கேள்வி, மொரிஷியஸின் புதிய பிரதமர் யார்? ஆப்ஷன் 1 பிரவீன் ஜுகுநாத், ஆப்ஷன் 2 அனிருத் ஜுகுநாத், ஆப்ஷன் 3 நவீன் ராம்குலம், ஆப்ஷன் 4 சரோஜினி ஜுகுநாத். இதற்கான சரியான பதில்
ஆப்ஷன் 1 பிரவீந்த் ஜுகுநாத். 12வது கேள்வி, எந்த மேம்படுத்தப்பட்ட 3D ஏர் காம்பர்ட் மொபைல் கேம் விமான ஊழியர்களின் துணைத் தலைவரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் 1 கவர் ஃபயர் ஆஃப்லைன் ஷூட்டிங் கேம், ஆப்ஷன் 2 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அ கட் அபவ், ஆப்ஷன் 3 கார்டியன்ஸ் ஆஃப் ஸ்கைஸ், ஆப்ஷன் 4 ஏர் காம்பர்ட் ஓஎல் தீம் மேட்ச். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 2 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அ கட் அபவ். 13வது கேள்வி, 2023 ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆப்ஷன் 1 இந்தியா, ஆப்ஷன் 2 பாகிஸ்தான், ஆப்ஷன் 3 பங்களாதேஷ், ஆப்ஷன் 4 ரஷ்யா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் 1 இந்தியா. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து தான் இந்த குவிஸுக்கான கேள்விகள் எடுக்கிறதுனால அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த குவிஸை அட்டன் பண்ணால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.